ഭൂം തദ്ഷായ വിത്മകെ ഭക്രതുണ്ടായ ധീമകി തന്നുദന്തി പ്രേക്ഷോദയാ ഭൂവും ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ കുരുചുക്കര സനിയ്ശ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடும் தை திருநாள் அதாவது தை பொங்கல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோ திரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தை பொங்கலை பற்றி தான் அதாவது வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இன்னும் சரியாக சொன்னோம் அப்படின்னா வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் நான்கு மணி நேரங்களும் இருக்கிறதாக விஞ்ஞான ரீதியாக துல்லியமாக கணக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அந்த காலத்தில் நமது சான்றோர்களும் அந்த மாதிரியான கணக்குப்படி தான் கிரக நிலைகளை ஆராய்ந்து அந்த கிரக தத்துவங்களையும் கிரக பிரீதிகளையும் கிரக தானியங்களையும் கிரக சம்மந்தப்பட்ட வர்ணங்களையும் கிரக சம்மந்தப்பட்ட வழிபாடுகளையும் நமக்கு துல்லியமாக சொல்லி வச்சுருக்காங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுடைய ம மனசுக்கு எடுத்து சொல்கிறேன் அந்த வகையில் வந்து இந்த மாதிரி வருஷத்துக்கு முந்நூற்றி நாட்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஏன் இந்த தை பொங்கல் வரக்கூடிய தை திருநாள் என்று சொல்லக்கூடிய தை மாதம் ஒன்றாம் தேதி என்னைக்கு பொங்கல் வைக்கணும் அதுவும் தை அப்படிங்கிறது தை திருநாள் அப்படின்னு சொன்னால் கூட சில பேர்த்துக்கு புரியும் ஆனால் தை பொங்கல் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா தை மாதம் முதல் தேதியில் தான் சூரிய பகவான் ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் வந்து தை மாதம் ஒன்றாம் தேதி மகர ராசியில் பிரவேசிக்கிறார் இருக்கிற பனிரெண்டு ராசிகளில் இந்த ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் பயிற்சியாகிட்டிருக்கிறார் அந்த வகையில் மகர ராசிக்கு பயிற்சியாக கூடிய மாதம் தான் தை மாதம் அதாவது மலையாள நாடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தை திருநாளை வந்து தை மாதத்தை வந்து நம்ம வந்து தமிழில் வந்து தை மாதம் சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி மலையாள நாடுகளில் வந்து தை மாதத்தை மகர மாதம் சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் மலையாள சாஸ்திரப்படி மகர மாதத்துக்கு நிகர மாதம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அம்சமும் மலையாள சாஸ்திரப்படி இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த மகர மாதத்தில் சூரிய பகவான் அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த முதல் நாள் வந்து தை பொங்கல் தை திருநாள் அப்படிங்கிறத விட தை திருநாள் அப்படிங்கிறத விட தை பொங்கல் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சான்றோர்கள் சந்தேகம் இல்லாமல் சங்கோஷம் இல்லாமல் சாஸ்தாங்கமாக எதனால் சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா சூரிய பகவான் மகர ராசியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த நாளில் அந்த சூரிய பகவானுடைய அனுக்கிரகம் முழுமையாக கிடைக்கிது அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தில் வந்து எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அந்த உயிரினத்திற்கு வந்து சூரிய ஒளி அப்படிங்கிறது அத்தியாவசியம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருத்துக்கும் தெரியும் ஆனால் தை மாதம் முதல் தேதியில் வர கூடிய அந்த சூரிய பகவானுடைய அந்த ஒளி அந்த கதிர்வீச்சு வந்து முழுக்க முழுக்க மனுஷாலாக இருந்தாலும் உயிரினங்களாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சமாக இருந்தாலும் அனைத்திற்குமே மிக மிக நன்மையை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு வருது அப்படிங்கிறது யதார்த்தமான இயல்பு அதாவது சூரிய ஒளி அப்படின்னாலே கடுமையான கதிர்வீச்சா இருந்துகிட்டு இருக்குது கடுமையான வெப்பமாக இருந்துட்டு இருக்குது அந்த சூரிய ஒளியில் காலை நேரத்தில் வந்து சூரிய ஒளி உங்களுடைய உடம்பில் பட்டுது அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு மருத்துவத்தாலும் கொடுக்க முடியாத மிகப்பெரிய உன்னத சக்தியை

அற்புதமான விதி இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் மதிய நேரத்தில் அதாவது நண்பகல் என்று சொல்லக்கூடிய அந்த மதிய வந்து சூரிய பகவானுடைய கதிர்வீச்சுகள் வெப்பமாக இருந்துட்டு இருக்குது நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு அந்த சூரிய வெப்பம் அந்த சூரிய கதிர்வீச்சு இருந்துட்டு இருக்கும் மதிய நேரத்தில் அந்த மாதிரி இல்லாமல் காலை நேரத்தில் இளஞ்சூரியன் மாலை நேரத்தில் இளஞ்சூரியன் மதிய நேரத்தில் வந்து அதிகபட்சமான வெப்பம் அப்படிங்கிற இந்த கோட்பாடுகள் விட்டொழித்து தை மாதம் முதல் தேதி மகர மாதம் என்று சொல்லக்கூடிய தை ஒன்றாம் தேதி தை திருநாள் என்று அந்த நாள் முழுவதுமே ஆதிக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதிபத்தியமாகவும் மிகப்பெரிய அம்சமாகவும் முயற்சி செய்கிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் மிகப்பெரிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வல்லமையான மாதமாகவும் இந்த தை ஒன்றாம் தேதி இருக்குதுங்கிற விஷயத்தை வந்து கணக்கில் எடுத்து தை பிறந்தால் வழிபிறக்கும் விஷயத்தை நம்ம சார்ந்தோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட தை திருநாளில் வந்து சாதாரணமாக நம்ம சோறாக்கி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட அல்லது பத்தியத்துக்காக ஒரு சில பத்திய சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட யாராக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் கண்டிப்பாக பொங்கல் வையுங்க அப்படிங்கிறது தை பொங்கல் வச்சு நீங்கள் வழிபாடு வச்சுக்கோங்க தை பொங்கலை வந்து வழிபாடு வையுங்க நமஸ்காரம் பண்ணுங்க அப்படிங்கிறது தை பொங்கல் என்றைக்கு தை திருநாள் என்று காலையிலேயே எழுந்து அதாவது அதிகாலையிலேயே எழுந்து மண்பானையில் வந்து பொங்கல் வைக்கக்கூடிய சூழல் ஏற்படுத்திக்கலாம் எந்த நேரத்தில் பொங்கல் வைக்கலாம்னு சில பேர் கிளம்புவாங்க ஆறு மணிக்கு வைங்க ஏழு மணிக்கு வைங்க பத்து மணிக்கு வைங்க அந்த மாதிரி கிடையாதுங்க சான்றுகள் சொல்லி வச்சிருக்காங்க அதாவது தை மாதம் காலையிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் பொங்கல் வைக்கலாம் அது எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல நேரமா தான் இருக்கிற விஷயத்தையும் நீங்களும் அடுத்து வரக்கூடிய காலங்களில் புரிஞ்சுக்கலாம் அதனால தை திருநாள் அன்று யாராக இருந்தாலும் மண் பானையில் குக்கர் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி கொஞ்சம் மாறுபட்டு கண்டிப்பாக மண் பானையில் வந்து பச்சரிசி போட்டு அச்சு வெள்ளம் போட்டு பொங்கல் வைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திங்க அந்த மாதிரி மண் பானையில் விறகடுப்பில் பொங்கல் வைக்க ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுடைய மனசில் வந்து அதாவது தங்குதடை இல்லாத ஒரு தனவரவு கிடைக்கக்கூடிய ஒரு தாற்பம் அதற்கான ஒரு உத்வேகம் இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த கன நேரத்தில் நீங்கள் உணர முடியும் அந்த மாதிரி மண் பானையில் வந்து பொங்கல் வச்சு அந்த பொங்கலை வந்து சாப்பிடக்கூடிய நீங்கள் சாப்பிட்றீங்க குடும்பத்தில் சாப்பிட்றோம் மற்றவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கிறோம் ஒரு அதாவது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வந்து நம்ம அனுசரணையாக கொடுக்கிறோம் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி மண்பானையில் பொங்கல் வச்சு அந்த மண்பானைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இட்டு மஞ்சள் கயிறு சுத்தி அதாவது மண்பானைக்கு எதனால மஞ்சள் கயிறு சுத்துறோம் கேட்டிங்கன்னா மஞ்சள் கிழங்கை கட்டி வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் திருமண வயசுலேயோ திருமண வயசு கடந்து பிள்ளைகள் இருந்துட்டு இருக்கலாம் இல்லையா அவர்களுக்கு வந்து திருமண தடை இருந்தது அப்படின்னா அந்த தடைகள் தானாக விலகக்கூடிய எந்த ஒரு பரிகாரமோ எந்த ஒரு வேண்டுதலோ எந்த ஒரு பிரார்த்தனை இல்லாமல் தாராளமாக தானாகவே அந்த அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகக்கூடிய பாக்கியத்தை இந்த சிறு மஞ்சள் கிழங்கு கொடுக்குது இது மட்டும் மட்டுமல்ல தை திருநாள் என்று காலை நேரத்தில் வைக்கக்கூடிய அந்த பொங்க பானையில் அந்த பொங்கல் பொங்கி வரும் பொழுது எந்த திசையில் பொங்கல் பொங்கி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தன வரவுகள் கிடைக்குதுங்கிற விஷயத்தையும் நம்ம மறந்துடக்கூடாது சாதாரணமாகவே உங்களுடைய குடும்பத்தில் தை திருநாள் அன்று பொங்கல் வைக்கும் பொழுது அந்த பொங்கல் வந்து மேற்கு திசையாக பொங்கி வந்துன்னு வைங்களே உங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும் சரி தீராத நோய் இருந்தாலும் சரி மிகப்பெரிய மன வேதனையாக இருந்தாலும் சரி ஆராதன ரண வேதனையாக இருந்தாலும் சரி அத்தனையும் அந்த வருஷத்துக்குள்ளே தீர்த்து விடக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் உங்களுடைய குடும்பத்தில் மேற்கு நோக்கி பொங்கல் பொங்கும் பொழுது கிடைக்கிது அப்படிங்கிறது யதார்த்தம் அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் அந்த பொங்கல் வந்து முதல் முதலாக பொங்கி வரும் பொழுது கிழக்கு நோக்கி பொங்குச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தோண கஷ்டங்களும் விலகக்கூடிய ஏன் கந்திஷ்டி சம்மந்தப்பட்டது பக்கத்து தோட்டம் பக்கத்து பூமியில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமை சம்மந்தப்பட்டது அல்லது சொந்த பந்தங்களுக்குள்ள உங்களை ஏளனமாக யாராவது பேசியிருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களில் இருந்து நீங்கள் வந்து விரட்டியடிக்கப்பட்டு மிகப்பெரிய நன்மையான விஷயங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த கிழக்கு முகமாக நோக்கக்கூடிய கிழக்கு முகமாக பொங்கக்கூடிய பொங்கல் இருந்து உங்களுக்கு ஒரு பிரசன்னமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பொங்கல் பானையில் பொங்கல் பொங்கும் பொழுது வடக்கு நோக்கி பொங்குச்சு அப்படின்னா பொதுவாகவே வடக்கு திசை அப்படிங்கிறது இருக்கிற நான்கு திசைகளில் வந்து குபேர திசையாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த குபேர திசை என்று சொல்லக்கூடிய வடக்கு நோக்கி பொங்கல் பொங்குச்சு அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்கு வற்று வற்றாத செல்வம் கிடைக்கக்கூடிய இன்னைக்கு செல்வம் வந்தது நாளைக்கு செல்வம் போச்சு நேற்று செல்வம் கிடைச்சது இன்னைக்கு செலவுக்கு காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வற்றாத செல்வம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த வடக்கு நோக்கி பொங்கக்கூடிய பொங்கலுக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது சரி உங்களுடைய பொங்கல் வந்து தெற்கு நோக்கி பொங்குச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சொந்த பந்தங்களிலேயே உங்களுக்கு எதிர்ப்பு இருந்துகிட்டு இருக்குது அல்லது மறைமுகமான தொல்லை இருந்துகிட்டு இருக்குது யாரே நண்பன்னு சொல்லி நட்பு பாராட்டிட்டு இருக்கிறீங்களோ அவங்க மூலமாகவே உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அதை தெரியப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த தெற்கு நோக்கி பொங்கக்கூடிய பொங்கலுக்கு இருந்துகிட்டு இருக்குது ஆக இந்த பொங்கல் பொங்கக்கூடிய நான்கு திசைகளை வைத்து மிகப்பெரிய நன்மைகளை உண்மையாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது எந்த பக்கம் பொங்கல் பொங்கினாலும் தை திருநாள் என்று பொங்கல் வைக்கணுங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து உங்கள் உள்ளத்தில் பதிய வச்சுக்கோங்க கண்டிப்பாக தை திருநாள் என்று மண்பானையில் ஒரு சிறு பொங்கலாவது வைத்து அந்த பொங்கலை நீங்களும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தை திருநாள் அடுத்து வரக்கூடிய முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்களுக்குமே இந்த தை பொங்கல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விழிபுதுங்கி இருந்தால் கூட உங்களுக்கும் ஒரு வழி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தை திருநாள் அருளுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மீண்டும் ஒரு முறை தை திருநாள் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்